வணக்கம் ப்ரோ, சாங்கம் ஜனம. ஸோ நீங்க வந்து மூணாவது மீம் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ நிறைய மீம்ஸ் இருக்குது, ஃபன்னி மீம்ஸ்லாம் இருக்குது. ஸோ ரொம்ப பேசாமல் உள்ளே போயிடலாம். பெஸ்ட் ஃப்ரெண்ட் கெடுக்கிறான், மச்சி ஒரு 100 ருபீஸ் இருந்தால் சென்ட் பண்ணுட்டா. அவன் ஃபோட்டோ தமிச்சிக்கிறான், மதுரை மூட்டு சிஷ்யன்டா சிஷ்யன்டா டேய் அப்படின்னு பேக்ரவுண்டில் பாட்டு போட வேண்டாம். கு மதுரை வீரன் தானே அப்படின்னு போட வேண்டாம். மதுரை வீரன் தானே. ஸ்பைடர்மேன் பர்த்டே குயிஸ் வாட்ஸ் தி மெயின் ஆஃப் தி அப்கமிங் மூவி ஃபார் ஃப்ரம் ஹோம் எஸ்வே ஓம் நோவே ஓம் கோயிங் ஓமா. என்ன வெறுப்பு தெரியுங்களா? வெறுப்பு ஏற்கனவே வெண்ணம் படத்தை தூக்கி இப்போ தள்ளி மூணு வாரம் தள்ளி போட்டானுங்க. இதை ஃபார் ஃப்ரம் வேணா பாடப்பட போதோ சோனி கிட்ட தள்ளியே. அட்லீஸ்ட் நாங்கள் என்னடா கேட்குறோம், ஒரு ட்ரெய்லரை விடுடா ப்ளீஸ்டா, அட்லீஸ்ட் டீஷர்டாச்சும் விடுடா. முடியல. சம்படி ஜஸ்ட் பாம் தி சேக்ரட் டைம் லைன். ஆஹா வாத்தியாரே, இங்கே இங்கேயும் வந்துட்டீங்களா? இந்த கபடி எங்கே கொண்டு போகிறான் அப்போ நான் வாத்தியாரை பாவம்ப்பா. வாத்தியார் இறங்கு வாத்தியாரே, பியர் கில்ஸு ஒரு ஒரு 8 பார்த்துட்டு போவோம். அண்டா பாய்களா, கடைசியாக பியர் கில்ஸ்கிட்டே போயிட்டீங்களாடா வாத்தியாரே. கொஞ்சம் உசராக கம்ப்ளைண்ட் கிட்ட விட்டா இனியலாக்க கொண்டு போயிடுவோம். மீ யூஸ் மொபைல் இன் கிளாஸ் ரூம் அன் கால் பை டீச்சர் சாரா மேம் மாட்டினியா வா பிரின்சிபல் ரூமுக்கு, ஏதாச்சும் தப்பு பண்ண போகிறோமே, சின்ன தப்பு பண்ணக்க போகிறோம், வா பிரின்சிபல் ரூம் வா வந்து மேட்டு வாங்க போகிறோம். நம்மள பிரின்சிபல் ரூம்னா வாடா பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் நமக்கு சொல்ல முடியுமா? அப்படி முடியாது. School gets reopened from September 1. Parents, students, Govinda, Govinda teachers வராங்க. அவ்வளோண்ணா போச்சா, ஸ்கூல் தூக்க போகிறாங்களாமே. சரி பார்ப்போம். வாத்தியார் இதுதான் எங்கள் ஊர் மால், இங்கே படம் பார்க்க மட்டும்தான் போவோம். அது சரி, டிக்கெட் விலையை விட பார்க்கும் விலை அதிகமாக இருக்கும். ஓஹோ அதுன்னு உண்மைதாங்க, உண்மைதாங்க. இந்த ஒரே ஒரு மாலை வச்சு நாங்கள் படுற பாடு இருக்கே. சச்சா அண்ணா, எங்கள் ஊரில் இருக்கிற ஒரே ஒரு மால் தான், அந்த மாலும் ஏதோ ஒரு இருக்குப்பா, ஏதோ ஒரு இருக்கு, அது மட்டும் தான் இருக்குது. ஒன் நைட் பிஃபோர் தி எக்ஸாம் ரிலேஷன் ஆஃப் கேர்ள்ஸ் ஓ விழுந்து பிடிக்கிறோம் போல் ரிலேஷன் ஆஃப் பாய்ஸ். ஆஹா என்னடா நல்ல மட்டையாகிட்டான் போல் பையன், அவன் பையன் படித்து படித்து இப்போ தூங்கிருப்பான் போல். ம் கேர்ள்ஸ் டேக்கிங் செல்ஃபீஸ் விதமாக போட்டுறாங்கப்பா போஸ் தாங்க. ஆனால் பாய்ஸ் டேக்கிங் செல்ஃபீஸ் எல்லா இடத்துலையும் போஸ் ஒரே போஸாக இருக்குதே, பிளேஸ் மட்டும் தான் மாறுது, ஏன்னா போஸ் ஒரே மாதிரி இருக்காப்பா, என்னப்பா இது. ஆக்சசரிஸ் யூஸ்ட் ஆன் ஏர் கேர்ள்ஸ் என்னென்னு வச்சுக்கிறாங்கப்பா, என்னென்ன பேர் கூட தெரியாது எனக்கு. ரிசல்ட் நாட் பர்ஃபெக்ட். ஓ அப்போ அப்போ யூஸ் பண்ணுறது பர்ஃபெக்ட் இல்லையா? சரி ஓகே. பாய்ஸ் திஸ் இஸ் மச் வாட்டர் பர்ஃபெக்ட், நாங்கள் மூஞ்சி கழுவினாலே போதும் ப்ரோ, நம்ம அழகு ஏன்னா நம்ம ஆண் அழகன். இந்தியா வான் இ டெஸ்ட் மேட்ச் அகைன்ஸ்ட் இங்கிலாந்து இன் லார்ட்ஸ் பார்த்தீங்களா? லார்ட்ஸ் என்னடா அவன் அப்போ விட்டு சொட்டா, இங்கே நாங்கள் தான்டா, என்ன நல்லா நினச்சிங்கடா இங்கிலாண்டு எங்களை நம்மளை வெறுப்புத்துறான் ப்ரோ இங்கிலாந்து, என்ன நினச்சிங்க ஜெயிச்சு காட்டினோம்ல, அதுதான் இந்தியர்கள் கெத்துன்னு சொல்லலாம். ஆஹா இது என்ன கங்குலி மீம் கிட்ட வச்சுட்டாங்க, ககுலி விராட் கோலி ஷேப்படு கை திட்டுறாரு, ஜடேஜா கை தூக்கி நிற்கிறாரு, புஜரா ரகணி அது இப்போ சாது தகரா அவர் இந்த மேட்ச்லேயே ஆடியாப்பா, என்னப்பா இது எல்லாம் நல்லா இல்லைப்பா, நான் பார்க்க நல்லதான் பார்க்குது. மாப்பிள்ளை லைட் இல்லைன்னு சொல்லிட்டு வாங்கடா அதை பாவீங்க, இது இப்படி ஒரு பிளான் வச்சுக்கிறீங்களோ? ஓ அப்படி ஒரு பிளான் வச்சுக்கிறீங்க. ஆனால் இங்கிலாந்து தலைவத்தின் தலைவிதி மழையே வரலாம், மழையும் வரல லைட்டும் வரல, அப்புறம் லைட்டும் போகல, என்ன பண்ண முடியும்? ஸோ சார் கம் பேக் அட் லாட்ஸ் போடு இந்தியன் பிளேஸு, நெக்ஸ்ட்டு ஆஸ்திரேலியா நியூசிலாந்து சவுத் ஆஃப்ரிக்கா. ஆஹா இப்போ உனக்கு நிறைய கச்சேரி வெயிட்டிங், ஒரு சீரீஸ் வின்னிங் பாஸ் எல்லாம் போடா. டே பிலாங்ஸ் டு பும்ரா சமி ஹீரோயிக்ஸ் சமி பும்ரா ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் அப்புறம் பவுலிங்கில் இங்கிலாண்டு. ஐயோ பாவங்க பும்ராவும் சமியும் ஏதோ ஸ்லஜிங் பண்ணி வெறுப்பிச்சிட்டாங்க இங்கிலாண்டு, வச்சு செஞ்சாங்கப்பா பும்ராவும் சமியும், இது போதுமா கண்ணுன்னு அப்பி கேட்டாங்கப்பா, என்னம்மா ஆனாங்க சூப்பராக இன்னிங்ஸ் ஆனாங்க. ஸோ பவுலிங்லாம் இல்லாமல் பேட்டிங்லையும் கலக்கிட்டாங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் இந்தியா ஃபார் தி நெக்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச். ஹையஸ்ட்டு 9th விக்கெட் ஸ்டாண்ட் ஃபார் இந்தியா, இங்கிலாந்து பேஸ் ஊ ட்ரை டு ஸ்லெஜ் ட்ரபுள் வித் பவுன்சஸ் ஆண்டர்சன் பட்லர் உட்டு, ஒன்றும் அவசரம் இல்லை, டைம் எடுத்து நல்லா போடுங்க. அதான்ண்ணே 9 பவுன்சர் போட்டு ஸ்லஜ் ஸ்லஜிங் பண்ணியிருந்தாங்க இந்தியாவை, ஆனால் சமய பூமரம் ஒன்றும் சிலப்பா தம்பி பொறுமையாக போட்டுனே இருங்க, டைம் எடுத்து போடுங்க அப்புறம் ஸ்லஜ் பண்ணலான்னாங்க, நல்லா கலாச்சி விட்டாங்கப்பா சமய பூமரம் சேர்ந்து. என்னம்மா ஆனாங்க, விராட் கோலியோட பொறுப்பாகிறாங்கப்பா ரெண்டு பேரும். க்ளோஸ் என்னப்பா இப்போ ரிஷப் பண்ணிட்டு அவங்களுக்கு அவர் அவரு மேலே தப்பு குத்து செய்ய முடியாது. இந்த ரகானியும் புஜரம் கட்டையப்பட ஆரம்பித்தாங்க பாங்க, அவர் என்ன பண்ணுவார் பாவம், அவர் தூங்கிட்டார் படுத்து, பின்ன இவங்க கட்டப்பட ஆரம்பித்தா இவர் தூக்கூடாதாங்க, என்ன நீங்கள் சொன்னது கட்டினா நான் என்னங்க ஸ்பின் தானே போடுறோம், காணும் கண்ணுன்னு தெரிலன்னா அவுட் ஆகுறனா யாரை ஆடுறது ஃபூல்,
அப்போ அவர் சொல் ஜோரோட் லைட் லைட் இல்லை. அப்போது ஜோரோட் சொன்னார், ஏன் ஸ்பின்னெல்லாம் போடுறேன் ஆட வேணுன்னாரு. ஜோ பிரிச்சா பண்ணிட்டதுக்கு போயா நாங்கள் ஆட வேணுமா அவுட் ஆகிட்டேன் எவன்ட ஆடுவான் அப்படின்னு கலாச்சி விட்டது. அப்படி அவர் சொல்ல நானே சொல்கிறேன். ஸோ இதோட இந்த மீமரி முடியுது. ஸோ நிறைய மீம்ஸ் பார்த்தோம் நினைக்கிறேன், ஃபன்னாகவும் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச நிலைய லைக் பண்ணுங்கள், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு ஸ்டெப்லாம் 120 ஏறிடும். ஸோ உங்களை அடுத்த மீம் ரிவ்யூஸ் முந்துகிறேன். அது வரைக்கும் ஓகே வரம் ரோஸ்.